ഔദു ബില്ലാഹി മിന ശൈത്താനി റജീം ബിസ്മില്ലാഹി റഹ്മാനി റഹീം. സൗദി അറേബ്യാവിൻ മദായിൻ പഹുദിതാൻ മൂസ അലൈഹിസ്സലാം അവർ തന്നുടയ 30-ാമത് വയത് മുതൽ 40-ാമത് വയത് വരെ തങ്ങിനാർ. എഗിപ്തിയ കിബിദി ഒരുവനെ കൊല ചെയ്തുവിട്ട് എഗിപ്തിലിരുന്ന് തപ്പിച്ചെന്ന് സൗദിയിലുള്ള മദിയൻ വന്ന് തങ്ങിവിടുകാർ. പെൻ 40 വയത് മുതൽ 80 വയത് വരെ എഗിപ്തിൽ തങ്ങി ഫ്രൗണുക്കെതിരായ പ്രചാരം ചെയ്യുക. പനി ഇസ്രവലുകളിൽ വിടുതലയ്ക്ക് പോരാടുക. 80-ാമത് വയതിൽ പനി ഇസ്രവലുകളെ താമേ വെടിവിത്ത് എഗിപ്തിലിരുന്ന് ചെങ്കടലെ പിളന്ന് സൗദി അറേബ്യാവിലുള്ള മദായിൻ സിനായ് മലയ്ക്ക് വന്ന് തങ്ങിവിടുക. 40 വർഷങ്ങൾ സിനായിൽ വാഴുകാർ. തന്നുടയ 120-ാമത് വയതിൽ മരണമടകിറാർ. സിനായ് മലയാണത് മദായിനിൽ ഉള്ളത്. മദായിൻ എന്നും പേരാണത് ഇബ്രാഹിം അലൈഹിസ്സലാം അവർക്കും അവർ മനവി ഹെദ്രാവർക്കും പിറന്ന മകനുകളിൽ ഒരുവർ താൻ മദായിൻ സൊല്ലക്കൂടിയവർ. അവർ പേരിൽ ഉരുവാന നഗരം താൻ മദായിൻ നഗരം എന്ന് സൊല്ലക്കൂടിയത്. മദായിനിൽ ജദ്രോഹിനുടേ ഇരു മകളിൽ ഒരുവരെ മൂസ അലൈഹിസ്സലാം അവർ തിരുമണം ചെയ്ത് 10 ആണ്ടുകാലം വാഴ്ന്ന വരലാറ്റെ തിരുമറൈ ഖുർആൻ സൂറത്തുൽ ഖസസിൽ 20-28 വസനങ്ങൾ കൂറുകിറത്. തിരുക്കുറാനിൽ മദിയൻ എന്ന പേരാണത് 10 മുറൈ വരികിറത്. 40 വയതിൽ മൂസ അലൈഹിസ്സലാം അവർ നബിയാക്കപ്പെടുകിറാർ. 10 ആണ്ടുകാല ഊഴിയം മുടിന്ന് കുടുംബത്തുടൻ പയണപ്പെടുമ്പോൾ തന്നുടേ 40-ാമത് വയതിലേ പയണപ്പെടുമ്പോൾ മലയൻ പക്കം നെരുപ്പെ പാർത്ത് അങ്ങ് സെൽകിറാർ. ഇതുപറ്റി തിരുമറൈ ഖുർആൻ 28-ാം അത്തியாயம் 30-ാമത് வசனம் கூறுகிறது. அதை நோக்கி அவர் சென்றபோது அந்த பாக்கியம் பெற்ற பள்ளத்தாக்கில் உள்ள ஓடையின் வலது பக்கத்தில் ஒரு மரத்திலிருந்து மூசாவே நிச்சயமாக நானே அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் என்று குறிப்பிடப்பட்டார். மதாயினில் சினாயின் நபியான மூசா அலைஹிஸ் அவர்கள் எகிப்து பயணப்படுகின்றார்கள். மதாயினிலிருந்து நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நோக்கி பயணப்படுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 40-ாமத் வயதில் நபியாக்கப்பட்டு இறைவன் பேசிய இடமும் சினாய்தான். ஃபிரௌனிடம் தப்பித்து வந்து 40 ஆண்டுகள் தங்கியதும் சினாய்தான். இந்த சினாய் அரபு தேசத்தில் உள்ளது, எகிப்தில் இல்லை. பவுல் கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்தில் சினாய் அரபு தேசத்தில் உள்ளது என்று 4-ாம் அத்தியாயத்தில் 25-ாம் வசனத்தில் கூறுகிறார். 1970-களுக்கு முன்பு வரை சினாய் என்பது எகிப்தின் ஒரு பகுதியாக உள்ள சினாய் பெனின்சுலாவில் உள்ளது என்று நம்பப்பட்டு வந்தது. 1984-களில் அரபு நாட்டில் மதியன் தேசத்தில் உள்ள சினாய் மவுண்ட் என்பது மவுண்ட் ஆஃப் ஜாஸ் என்று உறுதி செய்தது. உலக தொல்லியல் ஆய்வுத்துறைகளும் இதை ஒப்புக்கொண்டது. கடந்த காலங்களில் சினாய் என்று நம்பப்பட்டு வந்ததும் புனித யாத்திரைக்காக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கூட சென்றதும் இந்த முக்கோண வடிவில் தொங்கிக் கொண்டிருக்கும் பகுதியே ஆகும். ஆனால் மூசாவும் பனி இஸ்ரவேலர்களும் 40 ஆண்டுகாலம் தங்கிய பகுதி இது அல்ல. இந்த பகுதி வழியாகத்தான் ஃபிரௌனுக்கு கஞ்சி தப்பி நடந்து வந்தார்கள் என்பது உண்மையாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் எகிப்து சினாய் பெனின்சுலாவை தாண்டி வரும்போது குறுக்கே கடல் குறுக்கிடுகிறது. பின்னாலோ ஃப்ரௌன் படை துரத்தி வருகிறது. முன்னே கடல், பின்னே ஃப்ரௌனுடைய படை. நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று இஸ்ரவேலர்கள் சொன்னபோது மூசா தன்னுடைய கைத்தடியால் கடலை அடித்தபோது கடல் பிளந்து வழிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை அடித்த பகுதியானது இன்றைக்கு நுவைபா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நுவைபா என்ற பகுதியானது எகிப்தின் சினாய் பெனின்சுலாவின் உள்ளது. குறுக்கே உள்ள கடல் அக்பா செங்கடல் ஆகும். இந்த கடலை பிளந்து மறுபுறம் உள்ள சவுதி அரேபியாவின் மிதியன் தேசத்திற்குள் மூசாவும் பனி இஸ்ரவேலர்கள் நுழைகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேல் அவர்களும் கடல் பிளந்து காப்பாற்றிய அல்லாஹ் பின்னை துரத்தி கொண்டு வந்த ஃபிரௌனையும் அவன் படைகளையும் கடலிலே மூழ்கடித்து விடுகின்றான். அண்மையில் நடந்த கடல் ஆய்வில் ஃபிரௌனின் படைகளில் ரதம்,
அதன் பகுதிகள், மனித எலும்புகள், இன்னும் சில ஃபோசில்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பது ரதத்தின் சக்கரமாகும். இந்த நுவைபா கடற்கரையிலிருந்து சிறு தூரத்தில் உள்ள கடலில்தான் ஃப்ரௌனின் படையின் ரதத்தை துண்டுகளை கண்டெடுத்தார்கள். யாம்சுப் என்று ஹிப்ருவில் அழைக்கப்படும் செங்கடல் இரண்டாக பிரிந்து சினாய் பெனின்சுலாவின் கிழக்கே ஓடுவது அகபா கடல், மேற்கு புறம் ஓடுவது சூயஸ் என்று அழைக்கப்படுகிறது. மொத்தத்தில் இரண்டுமே செங்கடல் ஆகும். அகபா கடலைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிளந்தார்கள். மறுகரை சவுதியின் மதியன் தேசமாக இருக்கிறது. நீங்கள் பார்ப்பது அல்பாத் எனும் இடமாகும், அதாவது செங்கடல் அகுபா ஆகும். சவுதி அரேபியாவின் வடமேற்கு பகுதியில் தாபூக் என்னும் பகுதி அதிலிருந்து 225 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் அல்பாத் என்னும் இடமாகும். எகிப்தின் தரைப்பகுதி நுவைபாவிலிருந்து சவுதியின் தரைப்பகுதி அல்பாத்திற்கு கடலை பிளந்து நுழைகிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும். கடலை பிளந்து கொடுத்த அல்லாஹ் மலையையும் பிளந்து கொடுக்கின்றான். இந்த பிளவுபட்ட மலையிடுக்கு வழியாகத்தான் மூசாவும் ஹாரோனும் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் பயணப்படுகின்றார்கள். இந்த பகுதியை பாருங்கள், கிட்டத்தட்ட 400 முதல் 600 அடி உயரமுள்ள மலைகளுக்கு மத்தியிலே இந்த பாதை செல்கிறது. இந்த மலையை காணும்போது இது ஒரு காலத்தில் கடலில் மூழ்கியிருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் வழியாக பயணிக்கும் போது கடலை பிளந்து கடலுக்கு உள்ளே உள்ள மலைகளையும் பிளந்து கொடுத்து தான் வழியை ஏற்படுத்தியிருக்கலாம். இப்போது கடல் மட்டம் குறைந்ததால் இந்த மலை அடிவாரம் தரையாக தெரிகிறது. சில கிலோமீட்டர் தூரம் இந்த வழியானது மலைகளுக்கிடையே சென்று கொண்டிருக்கிறது. Maiksing bahagi lamang sa bungad na ito ang napapasok ng sasakyan, at pagkatapos nito, mahabang lakarin na. Kapag weekend o holiday kayo nagpunta dito, sobrang daming nakaparadang sasakyan sa lugar na ito. Pin sattu duratil, Albat pattanam varigirathu. அன்றைய மதியன் பட்டணம் இன்று அல்பாத் பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. அல்பாத் பெரிய நகரம் இல்லை என்றாலும் பழமை மாறாத பட்டணம் ஆகும். அதை சுற்றி பல ஊர்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் கிராமமாகவே உள்ளது. பின் நீண்ட தொலைவில் இருப்பதே ஜபல் அல் ஜாஸ், இதுவே தூர் சினாய், மவுண்ட் ஆஃப் மூசா என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்களின் 12 ஜாதிகளுக்கும் 12 நீரூற்றுக்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை தங்கியிருக்க வைத்தது இந்த இடமாகும். 12 இனங்களை குறிக்கும் வகையில் 12 வட்டக்கற்களை நாம் பார்க்க முடிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் தௌராத்தை பெறுவதற்காக சினாய் மலை உச்சிக்கு சென்றபோது இஸ்ரவேலர்களை தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்படைத்துவிட்டு செல்கின்றார்கள். சாமிரி சொல்கேட்டு காளைக்கன்று உருவத்தை தங்கத்தால் சிலையாக வடித்து பனீஸ்ரவர்களை வணங்க வைக்கின்றான் சாமிரி என்று சொல்லக்கூடியவன். அந்த காளைக்கன்றை வடிவமைத்ததும் அது இஸ்ரவர்கள் வணங்கிய பகுதியும் இதுவாகும் என்று வரலாறு சொல்லித் தருகிறது. 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலர்கள் இந்த பகுதியில்தான் தங்கியிருந்தார்கள். அவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்யப்பட்ட பகுதி இதுவாகத்தான் இருக்கிறது. ஜனாசா அடக்கப்பட்ட அதனுடைய பகுதியிலே நடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லாக அங்கே நடப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காளைக்கன்றை பலியிட செய்ததும் இந்த இடமாகும். மதியன் தேசத்தில் உள்ள மலைகளிலே உயர்ந்த மலை சினாய் மலையாகும். இந்த மலை மீது நின்று கொண்டு தான் இறைவா உன்னை நான் காண வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோது என்னை காண முடியாது என்று இறைவன் பதிலுரைத்தான். இவர் பிடிவாதமாக காண வேண்டும் என்று சொன்னபோது என்னை எனக்கு முன்னால் உள்ள திரையை விலக்கி இந்த மலைக்கு காண்பிக்கின்றேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திரையை விலக்கி மலைக்கு தன்னுடைய வடிவத்தை காட்டிய போது
அந்த சினாய் மலையானது சுக்குநூறாக உடைந்ததோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கும் கூட அந்த எரிந்த பகுதியை கருப்பு நிறத்திலே நாம் பார்க்க முடிகிறது. மலை எரிந்த கருப்பு நிறத்தைத்தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தூர் சினாய், சினாய் பிரதேசம், இங்குதான் மூசா அலைஸ்லாம் அவர்களும் பனி இஸ்ரவேல் அவர்களும் 40 ஆண்டு காலம் தங்கினார்கள். எந்த உணவும் கிடைக்க முடியாத அந்த பகுதிகளுக்கு தங்கிய இஸ்ரவேலர்களுக்கும் மூசா அலைஸ்லாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் மண்ணு சல்வாவை இறக்கி வைத்த பகுதி இதுதான். இதே பகுதியில்தான் இறுதி மல்ஹமாவின் போது யஹஜூஜ் மௌஜூஜ்களும் தங்களுக்குள் போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போரை விட்டு விலகி ஈசா அலைஸ்லாம் அவர்களும் மூமீன்களாகிய நாமும் இன்ஷா அல்லாஹ் இங்குதான் தங்கப் போகிறோம் என்று நாம் ஈமாம் கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த பதிவை 2வது பதிவாக இன்ஷா அல்லாஹ் காண்போம்.